நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்கள் பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில் அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபீல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இதெல்லாமே இருக்கும். என்ன ஜெபம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? எப்படியும் ஆண்டவரோட சித்தம் தான் நடக்க போகுதுன்னு நீங்க சொல்றீங்களா? என் ஜெபம் எந்த மாற்றத்தையும் செய்ய போறது இல்லையே. உண்மையாவே நான் ஜெபிக்கிறது ஏதாவது மாற்றத்தை கொண்டு வருமா? அதனால ஏதாவது மாற்றம் நடக்குமா? கடைசியா ஆண்டவரோட சித்தம் தான் நடக்க போகுது, என் வாழ்க்கையில அவரோட திட்டம் தான் நிறைவேற போகுதுன்னு சொன்னா நான் ஜெபிக்கிறதுல அர்த்தம் இல்லைல்ல? ரெண்டு ராஜாக்கள் 20 அதிகாரத்திலிருந்து உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன். 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தரிசியனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திரும்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பராகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். பாருங்க, எசேக்கியா ராஜா மரணத்தின் வாசல்ல நிற்கிறாரு. அப்படி ஒரு சூழல்ல ஒரு கர்த்தருடைய மனுஷன் என்ன சொன்னா நல்ல செய்தியா இருக்கும்? நான் வந்து உனக்காக ஜெபம் பண்றேன், உனக்கு சுகம் கிடைக்கும், ஆண்டவர் உன்னோட வாழ்க்கையில அற்புதம் செய்வார், இப்படி சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்ல? ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஏசாயா வந்து என்ன சொல்றாரு? நீ சாக போறேன்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றாரு. அப்படி ஒரு சூழல்ல கேட்க விரும்புற ஒரு செய்தியாங்க அது. எப்படியாவது பிழைச்சிட மாட்டோமான்னு நினைக்கிற அந்த சூழல்ல இந்த செய்தியை கேட்கவா விரும்புவான் ஒரு மனுஷன்? அவங்க வந்து எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு சுகம் கிடைக்க உதவி செய்வார்னு தானே இசைக்கு எதிர்பார்த்திருந்திருப்பார். அதுதானே ஒரு தீர்க்கதரிசி அல்லது கர்த்தருடைய மனுஷன் கிட்ட இருந்து மரண தருவாயில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். ஆனா இங்க என்ன நடக்குது? தீர்க்கதரிசி ஏசாயா எசேக்கியா ராஜா கிட்ட வந்து, உன்னோட வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட, சாக போறன்னு சொல்றாரு. இது ஏசாயாவோட வார்த்தை இல்லைங்க, கர்த்தரோட வார்த்தை இது. அப்படித்தான் ஏசாயா சொல்றார். ஓ, அதுதான் கர்த்தருடைய சித்தம்னா அப்படியே நடக்கட்டும்னு எசேக்கியா சொல்லிடல. அதை அப்படியே அவர் ஏத்துக்கல, சுவர் பக்கமா திரும்பி அவர் ஜெபம் பண்றாருன்னு வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, இது போன்ற ஒரு செய்தியை நீங்க கேட்கிறப்ப, எதிர்மறையான ரிப்போர்ட் உங்க காதுக்கு வந்து சேர்றப்ப, ஒரு தீர்க்கதரிசிய இப்படியான வார்த்தையை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றப்ப, அதை பத்தி அந்த தீர்க்கதரிசி கிட்ட பேசுறதை விட்டுட்டு அதை பத்தி கர்த்தர்கிட்ட பேசுங்க. இசைக்கியா கிட்ட இருந்து இதை நீங்க கத்துக்கணும். இசைக்கியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட இதை பத்தி பேசலங்க. ஏசாயா, தயவு செஞ்சு எனக்காக ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலங்க. இசைக்கியா கர்த்தரிடம் திரும்பினார். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் தீர்க்கதரிசிய பாக்குறாங்க. நான் அதுக்கு எதிராக பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது இதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா என்ன சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் பழைய ஏற்பாட்டை விட ஒரு புதிய சிறப்பான உடன்படிக்கை ஆண்டவரோட உண்டு. நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் வசிக்கிறார். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் உங்க வாழ்க்கை குறிச்சு பேசினாங்கன்னா உங்க ஆவியில ஏற்கனவே பரிசுத்தாவியானவர் வச்சிருக்கிற செய்தியோடு அது ஒத்து போகணும். ஏன்னா நீங்களே இன்னைக்கு கர்த்தருடைய குரல கேட்க முடியுமே, அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வரணும். இந்த வேத பகுதியை பாருங்க. எசேக்கியா சுவர்ப்புறமாக திரும்பி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்ததை யோசிச்சு பாருங்க, உங்க பார்வைக்கு சரியானதை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் அழுறாரு. என்ன நடந்தது? ஏசாயா திரும்பவும் வர்றாரு, கர்த்தரோட வார்த்தையை கொண்டு வர்றாரு. சரி எசேக்கியா, நீ பொழைச்சுக்குவேன்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லல. அதே தீர்க்கதரிசி ஏசாயா மூலமா ஆண்டவர் திரும்பவும் பேசுறாரு. நீ சாக போறன்னு சொன்ன அதே தீர்க்கதரிசி திரும்பவும் வந்து நீ வாழ போறன்னு சொல்றாரு. எப்படி ஒரு அற்புதம் இல்ல? இதெல்லாம் எப்படிங்க நடந்தது?
இசைக்கு ஆண்டவரோட நேரடி தொடர்பு கொண்டிருந்தார். கர்த்தர்கிட்ட அவர் நேரடியா ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு நீங்க நெகட்டிவ் ரிப்போர்ட்டுகளுக்கு எதிரா, மற்ற மக்கள் பேசுறதுக்கு நேர் மாறா, உங்களோட டாக்டர்கள் சொல்றதுக்கு நேர் மாறா, மற்ற எல்லாரும் என்ன நெகட்டிவா சொன்னாலும் சரி, நீங்க நேரடியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேளுங்க, அவரோட முகத்தை தேடுங்க. பிதாவோட இருதயத்தை நீங்க பின்தொடரும் போது ஆண்டவரே இது உங்களுக்கும் எனக்குமான நேரடி தொடர்பு அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு இடத்துக்கு நீங்க வர்றப்ப, கர்த்தர் சமூகத்துல உங்களோட இருதயத்தை நீங்க ஊற்றும் போது, அவர்கிட்ட பேசும்போது, உங்களோட பாரங்களை பகிர்ந்து கொள்ளும் போது, நீங்க எப்படி உணர்றீங்கன்னு அவர்கிட்ட பகிரும் போது, இயேசு நாமத்துல நான் சொல்றேன், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன அதே தீர்க்கதரிசி மூலமா நீ சாக போறதுல இன்னும் 15 வருஷம் வாழ போறன்ற கர்த்தருடைய வார்த்தை வந்தது போல உங்களுக்கு நடக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஜபிக்கிறப்ப காரியங்கள் மாறும், உங்களுக்கு அனுகூலமா காரியங்கள் மாறும், ஒரு பெரிய அசைவு உண்டாகும். ஆமா, கர்த்தருடைய சித்தம், எல்லாம் வல்லவருடைய சித்தம்னு ஒண்ணு இருக்குது, இல்லைன்னு சொல்லல. சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லதுன்னு ஆண்டவர் நினைக்கிறப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது அதுக்கான நீங்க எதிர்பார்க்கிற பதில் கிடைக்காம போகலாம். ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு சாதகமான பதில்களை தருவார். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன், என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்றாருல. நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறப்ப, அவரோட பிரசன்னத்தை தேடுறப்ப, அவரை தேடுறப்ப, அவரோட சித்தத்தின்படி நீங்க கேட்கிறப்ப, அவரோட சித்தத்தின்படி நீங்க ஜெபிக்கிறப்ப, அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், அவர் பதில் தருவார். நீதிமானுடைய ஜெபம் ஒருபோது வீணாக போகிறது இல்லை. அப்படி ஒரு இடத்துக்கு நீங்க வாங்க, உங்களோட ஜெபம் வீணாக போறது இல்லை. ஆண்டவர் வெளிப்பட்டு உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். அமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்ன அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங் ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftah.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லேயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமாக நீங்கள் ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.